ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அஸ்மிதா சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் குலதெய்வம் நீப்பத்துறை சென்னம்மா கோவிலில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடி லாஸ்ட்டு ஞாயிறுக்கு அடுத்த நாள் போயிட்டுருந்தோம். ஆடி லாஸ்ட்டு ஞாயிறு அன்னைக்கு செம்ம ஆடி 18 எவ்வளோ கூட்டமோ அதே கூட்டம் வந்திருந்தாங்க. அதனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகல. ஞாயிற்றுக்கிழமை ஆடி லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம்னா சாமியை கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. கூட்டம் கால் வைக்கக்கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் திங்கட்கிழமை அடுத்த நாள் போனோம், 14ஆம் தேதி. அன்றைக்கி பாருங்கள், அடுத்த நாள் திருவிழா மக்கள் கூட்டம் போயிட்டு வந்தது ஃபுல்லாக குப்பையாக தான் இருந்தது. ஆறு இடம் ஃபுல்லாக. நாங்கள் காலையில் 8 மணி அளவில் போனோம், ஆனால் ஆற்றுல தண்ணி இல்லை. ஆடி 1 அன்னைக்கு தண்ணி போச்சுன்னு சொன்னாங்க. ஆடி 18க்கெல்லாம் தண்ணி இருந்து தான் டேம்லேருந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் ஆடி லாஸ்ட்டில் வந்து தண்ணி சுத்தமாக இல்லை, சும்மா லைட்டாக ஓடிட்டுருக்கு. இப்போ போயிட்டு அப்படியே பொங்கல் வச்சுட்டு அம்மனை போய் தரிசனம் பண்ண போகிறோம். 2021-22 ரெண்டு வருஷமாக ஆற்றுல எப்போவுமே வற்றாத தண்ணியாக ஓடிட்டு இருந்தது. இந்த 2023 வந்து கொஞ்சம் தண்ணி வந்து மழை கம்மியால் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த ஆடி 18க்காக டேம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தாங்க. இப்போது அந்த தண்ணி தான் கொஞ்சம் லைட்டாக ஓடிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து 2022-23 தீபத்துறையில் எவ்வளோ தண்ணி இருந்ததுன்னு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். நாங்கள் போகிற இடத்துலலாம் அவ்வளோ தண்ணி வந்துருந்தது லாஸ்ட் இயர்லாம். தீபத்துறை சின்னம்மா வந்து ஆற்றங்கரைக்குள்ளவே இருக்கிறதுனால சின்னம்மாவுக்கு வந்து நம்ம எங்கே வேணாலும் பொங்கல் வச்சு ஒரு கல் எடுத்து ஆத்தங்கரையில் ஒரு சாமி கும்பிட்றணும் கூட அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க. ஏன்னா ஆத்தங்கரைக்குள்ளே இருக்கிறதுனால எங்கே வேணாலும் நம்ம படையில் போட்டு கும்பிட்டுக்கலாம். இதுதான் சின்னம்மாவுடைய கோயில். ஏன்னா இவங்க கோயிலே உள்ளே ஆற்றுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. பார்த்து